Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சிங் போர்டு. இந்த பிக்சர் இருக்குல்ல, அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இதே மாதிரி இல்லை, இதை வந்து நம்ம ஏதாச்சும் சம்திங் எழுதிட்டு அதை அழிச்சிக்கலாம். அதை வந்து நம்ம 290 இது, பட் நம்ம இதை ஈஸியாக வெறும் 3 திங்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். 15 minutes later. கைஸ், என்னென்னா A4 ஷீட்டு, டேப்பு, க்ளூவு, கார்ட்போர்டு இருந்தால் போதாங்க. இதை வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் போர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் மேலே A4 ஷீட்டை பேஸ்ட் பண்ணணும். க்ளீனாக பேஸ்ட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி அப்படியே வந்து இந்த இடத்துல சும்மா விட வேணாம். இந்த இடத்துல நம்ம A4 ஷீட்டை வச்சு கவர் பண்ணி நம்ம ஏதாச்சும் டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல இந்த இடத்துல A4 ஷீட்டை, அதை கட் பண்ணிக்கலாம். க்ளீனாக கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பின்னாடி A4 ஷீட் இருந்துச்சுன்னா A4 ஷீட் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலர் ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா கலர் ஷீட் பேஸ்ட் பண்ணுங்கள், அது உங்கள் சாய்ஸ். ஓகேங்களா? நான் என்கிட்ட வந்து ஒரு கலர் ஷீட், கிரே கலர் கலர் ஷீட் இருந்துச்சு, பிளாக்கு. அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்து க்ளீனாக இருக்கும், அழகாக இருக்கும். பேஸ்ட் பண்ணிட்டோங்க. அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ்ட்ரா இது இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணும்போது க்ளீனாக கட் பண்ணுவோங்க, இல்லைனா வந்து இந்த கார்ட்போர்டு அப்படியே தெரியும், நல்லா இருக்காது பார்த்துருக்கு. ஆஹா, க்ளீனாக ஒட்டலை, இருங்க க்ளீனாக ஒட்டுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம டேப்பால் கவர் பண்ணணும். ஃபுல்லு டேப்பை சுற்றணும். டேப் க்ளீனாக சுத்தீங்கன்னா பின்னாடி பிளைனாக இருக்கே, சரி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சுங்க, அந்த ஸ்டிக்கரை ஒட்டலான்னு இருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் பின்னாடி என்ன வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பின்னாடி பிளைனாக இருக்குது, பிடிக்கல, அதை வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி. சிம்பிளாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், பின்னாடி க்ளீனாக அழகாக இருக்குது. இன்னொரு ஸ்டிக்கரும் ஒட்ட வைக்கலாம், அப்படியே பிளைனாக இருக்குது. ஒட்டினா இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர், உங்களோட இஷ்டம், அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், இருக்காதா இல்லையாங்க. அட் லாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற டைம். நல்லா டார்க்கான ஒரு மார்க்கர் இல்லை ஸ்கெட்ச் ஏதோ எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். வந்து டேப் வந்து சேர்த்து ஒட்டிட்டு அந்த மாதிரி ஒட்டாதீங்க, ஒரே டேப்பாக ஒட்டுங்க, அப்போ தான் க்ளீனாக வரும். வலிக்கிறேன், அவ்வளோதாங்க போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரீயூசபிள் ஸ்க்ராச்சிங் போடுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டில் தி யுவர் ரெக்ஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இன்னும் நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, பாய் பாய்.